வீசிய தந்தை கபூர் ஆடாமல் வைத்து விடுகிறார். எதற்கு வாய்ப்பு இல்லை. கார்த்திக் வீசிய பந்தை கபூர் ஆபீஸில் தட்டிவிட்டு விரைவான ஒரு ஓட்டத்தை பெறுகின்றார். கார்த்திக் டு தாஜுதீ, மீண்டும் கார்த்திக் வீசிய பந்தை தாஜுதீன் கால் காப்பில் வாங்கிக் கொள்கிறார். ரன்னருக்கு வாய்ப்பு இல்லை. கார்த்திக் வீசிய பந்தை தாஜுதீன் சைத்திலே தட்டி ஆடுகின்றார். அங்கே தடுப்பாளர் தடுத்திருப்பதற்கும் விரைவான ஒரு ஓட்டத்தை பெறுகின்றார். அணியின் எண்ணிக்கை 62, 4 விக்கெட் இழப்பிற்கு. அணியினுடைய 8th ஓவரையும் தனது 2nd ஓவரையும் வீச வருபவர் ரங்கராஜ். ரங்கராஜ் வீசிய பந்தை தாஜுதீன் ஆடாமல் விட்டு விடுகிறார். அம்பையரார் அகலப்பந்து என அறிவிக்கப்படுகிறது. ரங்கராஜ் வீசிய பந்தை தாஜுதீன் சைத்திசிலை அடித்தாடுகின்றார். அங்கே சிறந்த முறையிலே தடுத்திருக்கப்படுகிறது. அதற்குள் விரைவான ஒரு ஓட்டத்தை பெறுகின்றார். ரங்கராஜ் வீசிய பந்தை அவருக்கு 6 ரன்களை பெற்றுத்தருகின்றது. கபூர் அடிக்கும் 3rd சிக்ஸர். ரங்கராஜ் வீசிய பந்தை கபூர் தடுத்தாடுகின்றார். என்னருக்கும் வாய்ப்பில்லை. சீமோனிலிருந்து ரங்கராஜ் டு கபூர். கால் காப்பில் வாங்கிக் கொள்கிறார். ரன்னருக்கும் வாய்ப்பு இல்லை. ரங்கராஜ் டு கபூர் இதையும் கால் காப்பில் வாங்கிக் கொள்கிறார். ரன்னருக்கும் வாய்ப்பு இல்லை. ரங்கராஜ் வீசிய பந்தை கபூர் ஸ்லிப் வீசிலே தட்டிவிட்டு விரைவான ஒரு ஓட்டத்தை பெறுகின்றார். ஓவர் நிறைவேறுகின்றது. ஓவரை வீச வருபவர் சுரேஷ். சுரேஷ் டு கபூர். சுரேஷ் வீசிய பந்தை கபூர் லெக்சிலே தூக்கி அடிக்கின்ற அங்கே ஒரு கேட்ச் வாய்ப்பு. சிறந்த முறையிலே கேட்ச் செய்யப்படுகின்றது. கபூர் கேட்ச் என்ற முறையில் அவுட் ஆகி பெயில் திரும்பிக் கொண்டிருக்கின்றார். அங்கே ஒரு கேட்ச் வாய்ப்பு நிறைவேறப்படுகிறது.
பந்தை முக்தார் மிடார் திசையில் தட்டிவிட்டு விரிவான ஓட்டு செய்கின்றார். ஏஎஃப்சிசி முனையிலிருந்து 32 அப்துல் ரசீத் சக்தி வீசிய பந்தை அப்துல் ரசீத் ஆடாமல் விட்டு வருகிறார். ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. அப்துல் ரசீத் சக்தி வீசிய பந்தை அப்துல் ரசீத் லெக் டிசில் அடித்து அறிகின்றார். சிறந்த முறையில் தடுத்தெடுக்கப்படுகிறது. அதற்குள் விரைவான ஒரு ஓட்டம். முக்தார் சக்தி வீசிய பந்தை முக்தார் லெக் டிசில் தூக்கி அடிக்கின்றார். கரம்பக்குடி அணியின் வெற்றிகளுக்கு 60 பந்துகளில் 80 ரன்கள் அடித்தால் வெற்றி பெறலாம். கரும்பக்குடி அணியினுடைய துவக்க மட்டையாளர்களாக காமராஜ் மற்றும் ரங்கராஜ். அணியினுடைய முதல் ஓவரையும் தனது முதல் ஓவரையும் வீசவர்கள் முக்தார். காமராஜ் இதுவரை தொடர்ந்து 4 ஆட்டத்தில் தான் சந்தித்த முதல் பந்திலே சிக்ஸராக மாற்றியுள்ளார். முக்தார் 2 காமராஜ். காமராஜ் 2 தேடுகின்றார். சிறந்த முறையில் தடுத்திருக்கப்படுகிறது. அதற்குள் விரைவான ஒரு ஓட்டத்தை பெறுகின்றார். ஒரு கேஸ் வாய்ப்பு நலுவிடப்படுகிறது. அதற்குள் விரைவான ஒரு ஓட்டத்தை பெறுகிறார் மிஸ்டர் ரங்கராஜ். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ₹10 காத்திருக்கிறது. சிறந்த முறையில் இஸ்மாயிலால் தடுத்திருக்கப்படுகிறது. அதற்குள் விரைவான ஒரு ஓட்டத்தை பெறுகின்றார் மிஸ்டர் காமராஜ். காமராஜ் கால் காப்பில் வாங்கிக் கொள்கிறார். ரன்னருக்கும் வாய்ப்பில்லை. விக்கெட் ஏதும் இழப்பின்றி அப்துல் ராசிஸ் அதை எதிர்வதற்காக ரங்கராஜ். ராசிஸ் வீசிய பந்தை ரங்கராஜ் அடித்தார முற்பட்டார். அம்பையரால் அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது. ராசிஸ் வீசிய பந்தை ரங்கராஜ் தூக்கி அடிக்கின்றார். ரங்கராஜ் கேஸ் என்ற முறையில் அவுட் ஆகி பிரிவில் பிரிந்து கொண்டிருக்கிறார். பிஸ்டூ காமராஜ் ராசி வீசிய பந்தை காமராஜ் பாதுகாப்பான முறையில் தடுத்தாடுகிறார். ரன்னருக்கும் வாய்ப்பில்லை. ராஜ் காமராஜ் ஸ்லிப் திசையிலே தட்டிவிட்டு விரைவான 2 ஓட்டங்களை பெறுகின்றார். அம்பையரால் அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது. ராசி வீசிய பந்து காமராஜ் தூக்கி அடிக்கின்றார். அதற்கு 6 ரன்களை பெற்றுத் தருகின்றது. இது ஒரு சிறந்த சிக்ஸர். இது காமராஜ் அடிக்கும் முதலாவது சிக்ஸர். அணியினுடைய முதலாவது சிக்ஸர் ஆகும். ராசி 2 காமராஜ் வாய்ப்பு நல்லிடப்படுகிறது. தயவு செய்து பார்வையாளர்கள் அரங்கில் செல்ல வேண்டாம் என்று கேட்கப்படுகிறது.
ராசிட் வீசிய பந்தை காமராஜ் சக்தி செய்து தூக்கி அடிக்கின்றார். அவருக்கு ஆறு ரன்களை பெற்றுத் தருகிறது. இது காமராஜ் அடிக்கும் இரண்டாவது சிக்ஸர். ராஜா கபூர் வீசிய பந்தை ராஜா நெட்டிசில் அடித்து வருகிறார். அது அவருக்கு நான்கு ரன்களை பெற்றுக் கொள்கின்றது. கபூர் டு ராஜா இருக்கின்றார். அது அவருக்கு ஆறு ரன்களை பெற்றுக் கொள்கின்றது. கபூர் இரண்டு பந்துகளில் பத்து ரன்களை விட்டுக் கொடுத்துள்ளார். கபூர் வீசிய பந்தை ராஜா தூக்கி இருக்கின்றார். அங்கே ஒரு கேஸ் வாய்ப்பு நடைபெறப்படுகிறது. கபூர் வீசிய பந்தை காமராஜ் அடித்தாட முற்பட்டால் ஒன்றுக்கும் வாய்ப்பில்லை. அம்பையரால் அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது. இது தூக்கி அடிக்க முற்பட்டால் பந்து மட்டையில் தராது. காப்பாளர் சிறியில் ஒன்றுக்கும் வாய்ப்பில்லை. மூன்று ஓவர் நிறைவேற்ற வேளையில் அணியின் எண்ணிக்கை 34 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. தனது முதல் ஓவர் வீச வருபவர் 100 ஹட் ராஜா. 100 ஹட் வீசிய பந்தை ராஜா ஸ்டைட்டில் அடித்தார்கிறார். சிறந்த முறையில் தடுப்பிருக்கப்படுகிறது. அதற்குள் விரைவான ஓட்டத்தை பெறுகின்றனர். 100 ஹட் வீசிய பந்தை காமராஜ் ஆபீஸில் அடித்தார்கிறார். தடுப்பாளர் தடுப்பிற்கு விரைவான ஒரு ஓட்டத்தை பெறுகின்றார். இதை தூக்கி அடிக்கின்றார். முறைகளில் ராஜா அவுட் ஆகி பெயர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். காமராஜ் என்ற முறையில் அவுட் ஆகி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். காமராஜ் ஒரு சிறந்த மட்டையாளர். இவ்வரங்கிலே நடந்த அனைத்து போட்டிகளிலும் சிறந்த முறையில் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். 9 ரன்களை பெற்று கேட்ச் என்ற முறையில் அவுட் ஆகி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஹேட்ரிக் வாய்ப்பு. தொடர்ந்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றுள்ளார். அவருக்கு ஹேட்ரிக் எடுத்தால் ரூபாய் 200 காத்திருக்கிறது. பந்தை சக்தி அடித்தர முற்பட்டார். சென்ற ஓவரில் 100 ஹக் 2 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை எதிர்கொள்பவர் சிலம்பு. இதையும் தடுத்தாடியார் என்னருக்கு வாய்ப்பில்லை. ராசி டூ சிலம்பு. ராசி முறையில் அவுட் ஆகி சிலம்பு தொழில் செய்து கொண்டிருக்கிறார். பந்தை அருள் ஆடாமல் விட்டு விடுகிறார். ரன்னருக்கும் வாய்ப்பில்லை. அருள் இதையும் இறங்கி விசாரித்து முற்பட்டார். சென்ற முறையை அவுட் ஆகி அருள் தெளிவை திரும்பிக் கொண்டிருக்கிறார். சிறந்த முறையை தன்னுடைய பந்து வீச்சுப்பணியை செய்து கொண்டிருக்கிறார் ராசித். ராசித் 5 பந்துகளை இவ்வொரு 5 பந்துகளை வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். ரன் ஏதும் கொடுக்காமல் ராசித்.
வீசிய பந்தை ஆடாமல் விட்டுவிடுகிறார் என இருக்கும் வாய்ப்பில்லை. அணியின் எண்ணிக்கை 36-5 விக்கெட் இழப்பிற்கு. பேட்ஸ்மேன் 36-5 விக்கெட் இழப்பிற்கு. ரன்கள் எடுத்தால் கரம்பக்குடி அணியினர் வெற்றி பெறலாம். ஆறாவது விக்கெட்டை கரம்பக்குடி அணியினர் இழந்துள்ளனர். ரஞ்சித் பட்டுள்ளன. 6 விக்கெட்டுகளும் கேட்சாக அமைந்துள்ளன. AFCC முறையிலிருந்து அப்துல் ரஷீத் ரஞ்சித். அம்பையரால் அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது. அப்துல் ரஷீத் வீசிய பந்தை ரஞ்சித் லெஸ் கர் திசையிலே தட்டிவிட்டு சுலபமான ஒரு ஓட்டத்தை பெறுகின்றார். அப்துல் ரஷீத் வீசிய பந்தை தேவேந்திரன் லெக் ஸ்கொயர் திசையிலே தட்டிவிட்டு சுலபமான ஒரு ஓட்டத்தை பெறுகின்றார். ரஞ்சித் தூக்கி அடிக்கின்றார். அது அவருக்கு 6 ரன்களை பெற்றுத் தருகின்றது. இதையும் லெக் திசையிலே அடித்தாடுகின்றார். சிறந்த முறையில் தடுத்திருக்கப்படுகிறது. அதற்குள் விரிவான ஒரு ஓட்டம். சித்து தேவேந்திரன் இறங்கி வந்து அடித்தாடுகின்றார். சிறந்த முறையில் தடுத்திருக்கப்படுகிறது. அதற்குள் விரிவான ஒரு ஓட்டம். ஓவர் நிறைவேறுகின்றது. 47-6 விக்கெட் இழப்பிற்கு. வீசவர்கள் 100 ஹக். அதனை எதிர்வதற்காக தேவேந்திரன் 100 ஹக் டு தேவேந்திரன். பந்தை தேவேந்திரன் அடித்தாட முற்பட்டார். ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. மன்னிக்கவும், 1 ரன் பெறப்படுகின்றது. ரஞ்சித் ஸ்லிப் திசையிலே தட்டிவிட்டு விரைவான 4 ஓட்டத்தை பெறுகின்றனர். ரஞ்சித் ஆபீஸில் தட்டிவிட்டு விரைவான 3 ரன்களை பெறுகின்றார். சிறந்த முறையில் ரன் அவுட் செய்யப்படுகின்றார் தேவேந்திரன். ரன் அவுட் என்ற முறையில் அவுட் ஆகி தொழிலில் திரும்பிக் கொண்டிருக்கிறார் தேவேந்திரன். Thank you.
கொண்டுள்ளனர். ஏஎஃப்சிசி அணியின் வீரர் மிஸ்டர்
கபூர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக டபிள்யூசிசி அணியின் மிஸ்டர் ஹாஜா மொஹிதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இரண்டு அரையிறுதி போட்டியினுடைய மேன் ஆஃப் தி மேட்ச் முதலாவதாக மிஸ்டர் கபூர் ஏஎஃப்சிசி அணியினுடைய அவர்கள் வழங்குவார்கள். அணியினுடைய இல்முதீன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். அதை மாணிக்காக்கா அவர்கள் வழங்குவார்கள். அந்த பரிசை அபுல் ஹசன் காக்கா அவர்கள் வழங்குவார்கள்.
அதை பெற்றுக் கொள்ளும் அணி ஏசிசிஏ அணியினுடைய தலைவர். அதை வந்து பெற்றுக் கொள்ளவும் வழங்குவர் முகமதி சார் அவர்கள் வழங்குவார்கள். மொத்தம் 200 ரூபாய்.